எல்லாம் நின் செயலப்பா. ஆமா சிவசிவா, ஆதியும் நீயே அந்தமும் நீயே. ஆமா நமச்சிவாயா, எங்க விருப்பத்துக்கு எதுவுமே இல்லப்பா, எல்லாத்துக்கும் நீயே வழிகாட்டி. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டி. எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, மாட்டிக்கிட்ட விட மாட்டேன். எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? சுஜி அப்பா, அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா சிக்கிடுச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன், சுஜி தான் சொல்லி கொடுத்து. அதெல்லாம் முடியாது, கையெடு கையெடு. அப்ப நல்லா இருக்குமா கட்டு? இருக்குமா கட்டிட்டே, அவளுக்கு உலகமே தெரியாது. நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்க, ஓடு ஓடு ஓடு. எந்திரி அப்படின்னு இல்லு, ரெடி ஜூட். சுஜி ஒளிஞ்சிக்க, வந்துடாத வந்துடாத, ஒளிஞ்சிக்க. எங்க எங்க இருக்கீங்க சுஜி? சுஜி சுஜி எங்க சுஜி? ஜாக்கிரத ஜாக்கிரத, தாய் குலமே ஜாக்கிரத, ஜாக்கிரத ஜாக்கிரத, தாய் குலமே ஜாக்கிரத, ஜாக்கிரத ஜாக்கிரத, சின்ன வீடு ஜாக்கிரத. பொதுவா புருஷன் சத்தியமா புத்தனுங்க, சமயம் கெட்டச்சா சங்கதியும் மன்னனுங்க. ஜாக்கிரத ஜாக்கிரத, தாய் குலமே ஜாக்கிரத, ஜாக்கிரத ஜாக்கிரத, சின்ன வீடு ஜாக்கிரத. ஏண்டி மாலதி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு மச்சா கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, ஹோம்வொர்க் பண்ண லேட் ஆயிடுச்சு. மச்சான், என்ன ட்ராப் பண்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஒரு விவகாரம் வரேன்னு. தினம் தரம் உன்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடதா எனக்கு ஒரு வேலையா? இல்ல இல்ல, இன்னைக்கு நடந்தே போ. ஏங்க நீங்க வேற தரார் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்களேன். சரி சரி, வந்து தொலை. என்ன மச்சான், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, குழி குழி. என்ன மச்சான், இப்போ குழியா? இப்ப மேடு மேடு. பத்தாள தேடி வரும் தங்க சிங்க ஜாக்கிரத, மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷம் உங்க. பத்தாள தேடி வரும் தங்க சிங்க ஜாக்கிரத, மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷம் உங்க. கர்ப்பமான நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறியே? நான் பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன், என்ன கூப்பிட்டா இந்த உதவி எல்லாம் நான் செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்ல சீதா, அவர் சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை நான் செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கும். ஹலோ சுபா, காஃபி கொஞ்சம் இரு, அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சுபா, இப்பதானே சொன்னேன் கர்ப்பஸ்திரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு. மறுபடியும் மாடிப்படி என்ன என்ன மாறுதோ? அது இல்ல என்ன, அதுல இதுல என்ன கொண்டா காஃபியே? உன் புருஷனு கொஞ்சமாவது மரியாதமா இருக்கணும். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு போறேன் என்னவா? ஏங்க, நான் வேற சுபா வேறையா? அவ கர்ப்பமா இருக்கும்போது என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு நான் சொல்லிடுவேன். நான் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்காக எதை வேணாலும் தாராளமா செய்வேன். ஓகே,
ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. இந்த வந்துற மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ளையாக்கு மந்திரத்தை நல்லா சொல்லணும். எங்கானும் இங்க வாரும். ஏனுங்க கல்யாணம் ரெண்டா இருக்கலாம், ஆனா மந்திரம் ஒரே வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு மாப்பிள்ள வந்தாச்சு, இன்னொரு மாப்பிள்ள எங்க போய் அழைச்சிட்டு வரும். போங்கோ. என்னங்க நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, அவங்க மாப்பிள்ள இன்னும் வரக்கானவன்னு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு. என்ன நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ண கொடுத்து பொண்ண எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பன இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்திக்கலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு, அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார் நீங்க சும்மா இருங்கப்பா, நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க, கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது, இது பாருங்க. எப்படியாவது தேடி பிடிச்சன்ற குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர யாருடி வா? ஓகே போய் முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம் நீ யாரு கண்டா? ஏங்க இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்கணும் இங்க வளர்த்திருந்தா வர்றேன். ஐ எம் எ பிகாம் கிராஜுவேட். இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ். உன் வேலை பாரு. யோ ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க சார்? இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு, வாத்தியார் வேலை கிடைக்கல. அட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு, பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க. கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? என்னடாது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? தெரியாது. அதாவது பொண்ணுகள்ல நாலு விதமான ஜாதி உண்டு.
அத்தினி சித்தினி பத்மினி சங்கடின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும், சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும், பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும், அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்களும் நல்லா இருக்கும். இந்த நாலு ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன், ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்ப்பா? அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு, இந்த நாளுமே தனித்தனியா ருசியத்தான் இருக்கு, அது வேற. ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு, இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்தா வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற, பொண்ணை நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சாலும் உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி, நிதானமா பாருங்கடா. டண்டன் 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 டண்டன். சார், கண்ணாடி போட்டிருக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார்? சல்யூட் அடி மேன். குட், சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதில் இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்தபடி. சார், ஐ அம் எ பிகாம் கிராஜுவேட் சார். பரவாயில்ல, போடப்படி. சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போடப்படி மேன். எந்த லைன் படிக்கணும்? ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து. க. ஆ. சார். என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இருந்தால வெளிய அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன். வாவாலே வாவாலே வாவாலே. இது மூத்த நேத்து எப்படி பண்ணிட்டாங்க? இத பாருக்கண்ணே, கரெக்டா 12:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலதான் நல்ல நேரமே ஆரம்பாது. அதுக்குள்ள பையன் கையை அவசரப்பட்டு போறான். நீதான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கோணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதானே புடி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்ல. இந்தாகண்ணே பா. இத பாருக்கண்ணே, அடுத்த வருஷம் இன்னேரத்துக்கெல்லாம் என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கடிக்கணுமாக்கு. இது என்ற வையங்கிட்டையும் சொல்லு.
கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்கா வாசிக்கு நீ தானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு, உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத, என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா, உன் கழுத்து கை இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் அழிஞ்சிருச்சு, இல்ல அழிக்கப்பட்டு விட்டது. இதுல சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும்தாண்டி அது முதல் ராத்திரியா இருக்கும். ஆனா 90% ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது. இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி. ஒரு தடவை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா ரெட் லைட் ஏரியாவுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா, டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கற்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கற்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுறேன். அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு இதுல ஆட்டின் வேற. ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கா? பைத்தியகார மாதிரி நான் லோ லோனு புலம்பிட்டு இருக்கிறேன், சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுனியா நீ? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்திரில புருஷங்கா இருந்த மாதிரி கத்துனா இந்நேரம் கூ கூன்னு கூவி அடமாட்டா? பேசுறி ஓமியா, நீ திக்குவாயா? நீ பேச மாட்டே, நான் நான் இன்னைக்கு பூரா புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். மாமா. அடடா சொல்லு. 18 வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த முதேவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டினா? நான் இல்ல, எந்த பொண்ணாலையும் தாயங்க முடியாது மாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு வராம என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன திட்டினாலும் நான் தாய்க்குவேன் மாமா. உன்ன கண்டத்துல இருந்து காப்பாத்தி என்னடி பண்றது? நான் இப்ப பெரிய மீள முடியாத கண்டத்துல சிக்கிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும் நான் கற்பனை பண்ண தெரியுமா? ஏ மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும். பொண்டாட்டின்னா அழகாவும் இருக்கணும், உபயோகமாவும் இருக்கணும். அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும்னா கேட்டேன்? ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா. போயும் போயும் ஒரு பிந்து கோஷம் எனக்கு மாட்டா நான் என்னடி பண்ண முடியும்? ஏ மாமா, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும், இல்லனா பக்கோடா காதர கட்டி இருக்கணும். நான் தான் கிடைச்சனா? அதே அதிர்ஷ்டம் நினைச்ச. அதிர்ஷ்டமா? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். அர்த்த ராத்திரி ஆயிருச்சு, என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். கிண்டலா போடி. இந்த பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது. நீ அங்கதான், நான் இங்கதான், தனியா வர்த்தனாலும் பரவாயில்ல. ஏண்டி மணி 12:30 போது இன்னும் உள்ள லைட்ட போட்டுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க? உள்ளார லைட் எரியறதெல்லாம் சரி, ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது நானும் நீங்களும் என்னத்த கண்டோம்? பேசாம பாடுங்க. ஏண்டி தூங்கிட்டியா? இல்ல மாமா. ஏ கால முக்கணுமா? ம், ரொம்ப அஸ்தி ஐட்டம் பாரு, பேசாம படுறி. ஹேய் எழுந்திரு, மணி 6 ஆச்சு, மருமகன் என்ன வரைக்கும் தூங்குறான்னு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்னடி ராத்திரி எங்க போச்சாம இந்த அறிவு? பாக்கி பவாலே பவாலே கண்ணே உத்திஷ்ட கமலாகாந்தைலோக்கியம் மங்களம் பவாலே உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தம் உத்திஷ்ட கருடத்வஜ. ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்லையா? என்ன மாமா இது? நான் எதை செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் தி டோர், தென் ஒன்லி யூ நோ. இப்ப புரியுதா? திஸ் இஸ் பிகம்.
மாம்பழ சீசன் பாருங்க, மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வரவழைச்சேன். சரி வாசல பேசட்டு, என்ன உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரங்க. மாப்பிள்ள கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். இந்த கூப்பிடுங்க இருங்க. ஏ கோபாலே, உன் மாமனார் உங்ககிட்ட ஏதோ சோலியா வந்திருக்காரா? மா வந்து பாரு வா. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது நாலு பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுங்க. நீ பாட்டுல பொறிகள் வைக்கிற மாதிரி கோவாலுக்கு வாழ்னு கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா நான் உனக்கு வச்சு பேர் கோவாலு தானோ? நீ பாட்டுக்கு என்ன இடத்தைய மாத்தி வச்சு நான் என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. வணக்கங்க. என்ன என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல இல்ல, டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறிய. ஏங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ணு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடானா, இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம நிறைச்சுக்கிட்டு போறாப்ல. புரியாம பேசாதடா. பொண்ண கட்டி கொடுத்துருக்கல, மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாம். இருக்கட்டும், அதுக்காக என்ன பண்ணாலும் எப்படி? நீ முதல்ல கார்ல போக்க. ஏண்டி அப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் மாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன, நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜ் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவான்னு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 கிடைக்குங்க மாப்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சு, சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய் காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க என்னங்க மாப்ள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்களை காஃபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழியே மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ அம் உஷா. ஐ அம் மதர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சிச்சிச்சிச்சிச்சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? மூணு வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. ஆ சார், சிக்னேச்சர் என்ன? காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பை தி வே, எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கைய காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு, பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார், சாப்பிடுங்க. சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன சார், இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கு. வட வயாச ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனு கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மணி. போயா? நீங்களும் அம்மணிகளும் நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். மதன் இருக்கானா? நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கானா வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவங்ககிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போறேன்னு சொல்லுமா? வரேன் ஒரு நிமிஷம். எஸ் நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம், ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு,
என்கிட்ட கேட்கும்போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம்தா. வேணா நீங்க உள்ள உட்காந்து காப்பி சாப்பிடுங்க, அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லைங்க, நான் அப்புறம் பாக்குறேன். அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, இது இது போதுங்க. என்னடா, ஒரு வாரமா ஆளையே காணோம், எங்க வெளியூர் போயிருந்தியா? சார் உங்களை அப்புறம் பாக்குறேங்க. ஏய் என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை அப்புறம் பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திரும்ப போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரண்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி, உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே, மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்ப வேண்டாம், அப்படியே பூவோட நினைச்சு என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்சு மத்தியானி, பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குறேன், ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்கறேன்னு இல்லையா? எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யறா, இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே, அதென்ன ஒழிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரையில கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்ல, இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. நீ சும்மா இரு, எனக்கு இத்தனை வயசாயி போச்சு, இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல, எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானம், ஒரு கேப் மாதிரித்தனம். பாப்பா, புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்ச கூட பாக்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா, பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம், அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற, நம்ப முடியலையா? சாரி மாமா, சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலாதான் வருவீங்கன்னு நினைச்சேன். என்னங்க அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவாக்குனா, இந்த நேரம் நான் ஆக்குனே. ஏமா, வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளை சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவம் கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனே. அதுக்கு இல்ல, மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இனியும் கூட மிச்சம் இருக்குது, உனக்கு தான் ஆறுனா பிடிக்காத, அதனால தான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசு ரெண்டு சேர்த்து புதுசா அவியல் ஒண்ணு பண்ணிருந்தாளே, அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல பொறுத்தடவ கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒண்ணு கேட்காட்டி என்னடா, மத்தியானம் உன் பொண்டாட்டி ஆக்குறது அத்தனை கொண்டு கொட்டுறான் விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தா அனைத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகிடி வச்சதுக்கே பெத்த மாலை இப்படி கேள்வி கேக்குற, இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ, வெறியட்டும் அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் அதனால எனக்கு பொண்டாட்டி, என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை அம்புக்குள்ள தான் என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகுலங்கிறது வேற விஷயம், அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அழுவா பேசுது. ஏய், இப்ப எதுக்கு பக்கத்துல வர்ற? நான் நேத்தே சொன்னேன்ல, எனக்கா மனசு மாறுற வரைக்கும் நீ அங்க தனியா தான் படுக்கணும்னு.
ஏதோ நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்காக உடனே வந்து ஒட்டிக்கிறதா? பேசுடே, இப்ப எதுக்கு பக்கத்துல வந்த? புதுசா கல்யாணம் முடிச்ச உன் பொண்டாட்டிய தொட்டு கூட பார்க்காம தள்ளி வச்சுட்டு ராத்திரி நேரத்தை இப்படி அனாவசியமா வேஸ்ட் பண்றியே, இது உனக்கு தேவையா? யோ, அதை கேட்க நீ யாரியா? நான் உனக்குள் இருக்கும் மனசாட்சி, அதாவது மன்மதன். நான் இப்போது விடப்போகும் மன்மத பானங்களில் ஆட்டோமேட்டிக்கா நீ மனசு மாறி இப்பவே நீ உன் பொண்டாட்டியோட போய் சேரப்போறியா இல்லையா பார். ஓம் காமசூத்ராய நமஹ, ஓம் வாத்சாயனாய நமஹ, ஓம் அதிவீர ராம பாண்டியாய நமஹ. நான் அத்தினி, நான் சித்தினி, நான் பத்மினி, நான் சங்கினி. ரகசியவரம் அத்தருகிற மரம் நீ அடிக்கடி பல மச்சம் குண்ட மச்சான் நான் புது வித ரகம் கைய வச்சா புண்டே துள்ளி நீ நினைக்கிற சோகம் நான் இறைனா. Thank you.
எங்கென்று முந்தான கண்டாலும் உண்டாகும் போது சத்தங்கள் இல்லாத முத்தங்கள் என் காதல் கீத மரம் நீ அடிக்கடி வணக்கம். என்னது சிம்லா பேசல ஆப்பிளுங்க? மாமனார் உங்களுக்காக பேசலா வரவழைச்சிருக்காரு. ஒன்னு எடுங்க, புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டில் அங்கே வச்சுட்டு போன எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பார்க்கணுமா? ஓ மாப்பிள, முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டுருக்காரு, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ வணக்கங்க மாப்பிள. ஆ வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணிச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லிச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சூப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க, கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு, நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? யார வேகரம் கெடுத்தலமா பேசுறது? நாளை குழந்தையா குட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல? பேரனோ பெத்தியோ சீக்கிரமா வேணுங்கிறத தான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. எனக்கு அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டா உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிளைக்கு சிரமமா இருக்கும், அதனால தான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அம்மனி எங்கே கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மற்ற நேரத்தில் கட்டலாம். இதை பாருங்க, அந்த ரெண்டு போல்ட்டை கட்டினா பொட்டி தனியாக வந்துருங்க. அடா அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவர் மட்டும் தனியாக போறதா? யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க, பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தோணதோன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள்ள கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனச ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு, நாலு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு கேட்டிருக்கேன். நம்மளுக்கு கல்யாணமான ஊசுல என் கையின் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம், யார் குறிச்சதா வேணும்னு கேட்கல நீங்க? நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, போடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒன்றுதே தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும். அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு, பேரு சினிமா? அடா நீங்க சினிமா போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா, நீயும் அம்மணி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க, ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபாக வழி ஓடுதுங்க. யோ உக்கரையா, போடா நீயும் போய் துணி மாத்திட்டு வரா போ. யோ இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயா. ஒன்னும் மாப்பிள்ளையும் முத முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, நாலு பேர் பார்த்தா திஷ்டி விழாத என்ன? கொண்டாட்டிய திஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ஒண்ணு பண்ணுவோமாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன் எதுக்கு? இல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க, இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கிய,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லனா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க, அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல் முதலா பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், மூணு டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் போட்டு, நீ அந்த புக்கு உட்கார, நான் இந்த புக்கு உட்கார, அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோ நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி வா. போட்டு நடக்கட்டும். உத்தரவு. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமலாவை பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். ஏன் சார்? எஸ் இவங்க உங்க வீட்டிலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் எ பேச்சுலர். அவங்க யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. தேங்க் யூ சார், இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி கொந்தலான்னு கேட்டேன். ஹலோ சார், முன்னால ஒரு சீட்டு காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? ஆமா. இப்படி உட்கார். ஏன்? யோ, உனக்கு வேண்டியது சினிமா தானே, இங்க உட்காந்து பாரு, தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். Nonsense. ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல மாமா, தா ஆடாட்டியோ தன்னோட சதை ஆடன்னு சொல்லுவாங்களே, அத நினைச்சு சிரிச்ச. இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதாக்கும். என்னைய பயங்கரமான அல்யாணி, சரியான நாட்டுக்கட்ட ஒரே நிமிஷத்துல செட்டப் பண்ணிட்டிய. ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் உலகமா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமகன் இன்னும் வீட்டுக்கு தூரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான், அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பார்ப்பேன், மருமகன் இதே மாதிரி வீட்டுக்கு தூரமா வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பார்த்து போடுவேன். ஆமா. எனக்கும் புரியல, பையன் நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ் அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல, சொல்லு தம்பி. ஐம் சக்கரவர்த்தி. ஓகே, வெரி குட். அடா அடா அடா, இந்த இங்கிலீஷ் பார்த்து தான் அந்த காலத்துல மகனம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒண்ணும் புரியல போல இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you are not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. யாருங்க, பையன் நீளமா பேசுனங்காட்டி புரியலையாக்கு. சிச்சி, சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இதை நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. யாருங்க, இது ஆறுது. நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க, ஊர்ல படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும் மச்சானை பார்க்கணும்னு ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன, கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழத்தாறு கொடுத்து அமைச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒருதாச்சு போட்டாப்புல இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்போம் போல இருக்குது. எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ் உள்ள போ. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? யூ சீ, பீப்பிள் கால் மீ சக்கரவர்த்தி. மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு. யூ நோ ஹவ் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பப்ளி மாஸ் கிளாக்ஸோ சோ ஆன். எப்படா வந்த? ஐ அம் ஆங்கிரி வித் யூ. யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ். நோ சக்கி,
You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியடா? வேண்ட வேண்ட, அப்பா வரும்போதே சொல்லம் சாரு. எக்ஸ்கியூஸ் மீ மச்சா, ஆல் வெயிட் அவுட்சைட். எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா? இல்ல எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம் நான் எம்காம் அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க்யூ. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேப்பான். பெரும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை எவண்டி சைட் அடிக்க போறான்? விடு. என்ன இல்ல மாமா, எதுத்த வீட்டு பொண்ணு. எதுத்த வீட்டுல பொண்ணு ஏதோ ஒரு கிழவி தானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு போய் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு, எதுத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கற. தப்பாச்சே, நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது, உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்க. என்ன கூலிங்களா சார்? சார் சார் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்கடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா? அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன், இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு. அந்த பொண்ணு கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ வீடு. ஒன்னு பேடிக்கண்ட அம்முக்குட்டி, ஏரியாவில் யாரெங்கிலும் ஏதெங்கிலும் செய்தால் என்னிடத்தில் பறையும், ஞான் சவுட்டி களையும். சார்க்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியோ. மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ பெண்குட்டி யாரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ஓமளாளே கண்டு ஞான் பூங்கினாவில் தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலராவில். கோட காத்துல சாரல் அடிச்சா ஓட அங்கங்க காளா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊர்தான் பாருங்க. சரி நீங்க கொஞ்சம் வெளியிருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை பத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க பிளீஸ். பாவி தலை நாள்ல வந்து வந்தாலும் எழுத்து இப்படி
அழுகாம் விஷயத்த சொல்லுமா. மருமகள டாக்டர் கிட்ட செக்கப் கூட்டிட்டு போனேன், என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல, ஆனா இப்ப வரைக்கும் புள்ள பறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகா, எந்த அம்சமே இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன், ஆனா இப்படி வம்சமே விளங்காதவள வந்து வாச்சிருக்கிறாள. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? நீ சும்மாடுறா, கட்டல ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்து ஆடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தம் கட்டி அரைச்சதுக்கு இழுக்கிற பூமி இருந்த விளைச்சம் வந்திருக்காது, இன்னும் 6 மாசம் பொறுக்கிறதா. நீயே ஊரு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து போன பாலும் தேனமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உள்ள இருக்கிறது வெறும் ஜுரக்கானு இப்பெல்லாம் தெரியுது. பொண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணேனு பெத்து வளர்த்த. இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்க என்ன கேக்குற? வாயினடா, காதை சேர்த்து மூடிக்கிற, கொஞ்சம் ஈய இருந்தா காசேன்ற காதுல ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதேன்ற காதுல அது உடுகா பிரிக்கிட்டு. யாரும் ஒன்னும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி பல்லு வள்ள நுடுகுற? பொறகல போறது அவன் டெபியூட் ஆளாக்கு. நீ உள்ள போங்கற. ஐயோ, நான் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு படி வெட்டுறேன்னு வேண்டிக்குவே, எந்த சாமிக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டிக்குவே, எல்லாம் இந்த தலையெழுத்து. ஐயோ, வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ, சௌக்கியம் தான், உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா, நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என் நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்கிறாங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. முக்கியமான விஷயமா? ஏமா, என்னன்னு உனக்கு தெரியாத? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சம்பந்தம் இல்லீங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லி போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தா வாக்கியிருக்கு. கண்ணே, என்ற தங்கம். கன்கிராச்சுலேஷன்ஸ் மாப்பிள. வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம், உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம். ஏங்க சம்பந்தியம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏ மகா, பேர் சொல்ற வாஞ்சி எடுத்துக்கிற, கோயிலுக்கும் போவீங்க குத்தாலத்துக்கும் போவீங்க, ஆனா உங்க மகா பித்தா வாஞ்சி கூட எடுக்கலையே. அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. நீ சும்மாடுறா, பவுன வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்லா உரக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க கொடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாளாட்டு பட முடியுமா, இல்ல ஸ்கூட்டர தொட்டில போட்டு ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேங்கிற வேகத்துல பேசாத, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை, ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கிற அளவுக்கு நான் உன்ன. நீ உள்ள போ. நான் எடுத்து உள்ள போகவே. நீ உள்ள போ. போக மாட்டேன். போன மரம். போக பேர் சொல்ற வாஞ்சி எடுத்துக்கிற, ஆனா உங்க மகம் பித்தா வாஞ்சி கூட எடுக்கலையே. ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. ஏறுமை இல்லாது ஈசனிடம் நாடு, ஏறுமை இல்லாது ஈச
மறக்க முடியாத ராத்திரி, மறக்க கூடாத ராத்திரி. ஒரு நல்ல தாம்பத்தியத்துல புனிதமான நிகழ்ச்சி அரங்கேற்றமா இருக்கு. அதை நினைச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்காம இப்படி குமரி குமரி உட்கார்ந்து அழுதுட்டு என்ன அர்த்தம்? அதான்டி, நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன்னை நாலு பேர் தப்பா பேசக்கூடாது, அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு, அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல. போத நிறுத்துங்க மாமா, சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே, எது மாமா தியாகம்? கை கால் சுளிக்கிடுச்சுன்னு வைத்தியம் கிட்ட போனா அவன் சுளுக்கெடுத்து விடுவான், அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? இப்ப என்ன சுளுக்கெடுத்தாங்க? என்னவா, ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம், இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்னமாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா, இல்ல தியாகமா? ஓஹோ, இது தியாகம் இல்லையோ. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா, என்ன வாழ்நாள் போற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்கேன், நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்ச பக்கத்துல வராதிக்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்முக்குட்டி, எப்படி இந்த பக்கம்? எனக்கு நேந்திரங்க வெட்டில் நேந்திரங்க சிப்ஸ் வாங்கணும், பட்சே கடை எவ்வளவு உண்டு அறியுன்னு இல்ல, அதுகொண்டான. உனக்கு நேந்திரங்க சிப்ஸ், நேந்திரங்க வத்தல், இது ரெண்டு தானே வாங்கணும்? சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்க வத்தல், நேந்திரங்க சிப்ஸ் ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார், நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. அயால் என்ன சொல்லிக்கின்றது? ஒண்ணு இல்ல, ஏத்து வீடானு கேட்டாங்க, இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24? விடு, இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டு போறோமா, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். அப்படி வரச்சுமா? போக. இந்தங்க சார் பில்லு. டேய் இரு, நில்றா. டேய் சக்கரவர்த்தி நில்றா, உங்க கிட்ட போய் சொல்லிடறா. டேய், உனக்கு எனக்கே சாக்லேட் வாங்கி தரேன். எந்த சார், ஆறேட பையன். எனக்கு ஏமா கெட்டு கெட்டுமான விவாதத்துல மாட்டிட்ட, நீ எப்படியோ போ. டேய் நில்றா, டேய் சரியா, டேய் கையில கட்ட பொண்ணு ஒண்ணு, டேய் டேய்
சரி நீ போ. மாமா உங்களைத்தான் மாமா. மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்போ நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல், நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம், இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா, வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற, இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ ஆயிரம் சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளைதான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நலாயினிய கற்பு கரிசின்னு சொல்றீங்க, அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளை கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா? நடைமுறைக்கு சாத்தியமா? என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி, உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்யலட்சுமி. டிபி கேன்சர்னு நீ ஏன் எதுக்கு உன்ன போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கற? என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா? ஒரு பெரிய பகல் இல்ல, அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன இந்நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவளை நாலு பேர் என்ன தப்பா பேசுவாங்க. தட்ஸ் வே ஐ அம் ஃபீலிங். இந்நேரமும் வீட்லயே சாப்பிடற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும். அதுக்காக இந்நேரமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு ரெண்டு ஃபேனு? உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியம். தலகாணி கூட ரெண்டு இருக்கு, நம்ம ஜாதகமே சரியில்லை, எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு. முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. பாக்யலட்சுமி இந்த இதை காலுக்கு வச்சுக்கோ, இதை போத்திக்கோ. போத்திக்கோமா? மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும், பில் கொடுக்கணும். ஆனா இது வீடு மாமா, இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டல் ஆக்கிடாதீங்க பிளீஸ். மிஸ்டர் மதன கோபால், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாமல் வயசு 55 ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்டு கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு சார். அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு, நான் பல தடவை ரிமைண்ட் அனுப்பிச்சிட்டேன், பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார். அது சரியா? நீ ஃபீல்ட் ஆஃபீஸரா இருக்கிற, நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது. மரகதாம்பாள் வயசு 55? ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும்? என்னையா யார கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணா சார், மரகதாம்பாள் வயசு 55 கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு, போய் வேலைய பாரு போய. சார் என்ன, உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க.
பாத்திரம் போடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் போடவே. பழைய பேப்பர் சீசா சாக்குப்பை. சீசா சாக்குப்பை பழைய பேப்பர். சீசா சாக்கு கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. நீங்களும் அவரும் இங்கே இருக்க, நீங்க மட்டும் உள்ள வாங்க. வாங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகத அம்பாள் வயசு 55. அடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதே இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. நீங்க எதுக்கு பணம் கொடுக்கறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டிதான். அவங்க தான் கடன் வாங்குனது, அத அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டியாகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன்தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, நான் நேரம் எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார். தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். பிடிங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா உனக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி, நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா. ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலனா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். ஒன்னு அழகு இருக்கணும், அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, கைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, இந்த அனுபவத்தினால்தான் அதை விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஏன் புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னீங்க, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுப்பீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் வானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன்.
சின்னவி நதுருதானா 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 தீரனன்னா அமுதே என்றோ அடியே நான் வணக்கம் பாட்டி அடடா வாங்க தம்பி வாங்க என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறதில்ல பாட்டி என்ன இனிமே நீங்க இந்த வீட்டில் தான் தங்க போறீங்க என்னப்பா சொல்ற கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா அது என்னன்னு பாத்தீங்களா என்னப்பா அதெல்லாம் அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்து தான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன் மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவான்னு சொன்னாரு நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வைங்க வேண்டாம் தம்பி பானு வந்தா என்ன கோச்சுப்பா என்ன பாட்டி நான் வெளியாளா என்ன நான் இந்த வீட்டு மனுஷன் மாதிரி பிளீஸ் இல்ல தம்பி பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாட்டி பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி இது வரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம் ஆனா இப்போ முத முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்க இருக்கு போங்க போங்க ஓம் சாந்தி வீட்டுக்கு உறமுறை வந்திருக்கு போயிட்டு அப்புறமா வா பாட்டி 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 இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கேதான் ஊர் சுத்த போகுதோ ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே ஷட் அப் நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும் இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிருக்கணும் அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கைட்டும் போதாவது பேசிருக்கணும் ஆனா நான் பிராவ கைட்டுற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கிற உணர்ச்சியே வரல இல்ல நோ நோ நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன் பாருங்க இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன் ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன் ஆனா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி அதான் சைலண்டா இருந்துட்டேன் சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க என்னது பரவாயில்லைங்க ஐயோ கைய விடுங்க நீங்க வெக்க போறீங்க ஐயோ இல்ல பரவாயில்ல இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சிட்டுக்குருவி நெக்கப்படுது வெட்டை குருவி கற்று தருது தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது கட்டி தழுவ தழுவ கட்டில் சுடுது அந்த புறமே வரமே கருமே வரும் சிட்டுக்குருவி வெட்டப்படுது
தருது பெட்டைக்குருவி கற்றுத்தருது தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது கட்டி தழுவ தழுவ கட்டில் சுருது அந்த புறமே வரமே தருமே முத்திரை ஒத்தடமிட்டது மித்திரை வருமே சிட்டுக்குருவி வெட்டப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது இன்பம் கொட்டி தரணும் என்றும் சரணம் சரணம் மச்சக்குருவி முத்தம் தருதே உச்சம் தலையில் பித்தம் வருதே பட்டு சிறகு பறவை பருவ சுமைய பெருமை சிட்டுக்குருவி நிற்கப்படுது பட்டைக்குருவி கற்றுத்தருது தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது கட்டி தழுவ தழுவ கட்டி சுடுது அந்த புறமே வரமே தருமே சிட்டுக்குருவி வெட்கப்படுது நித்தம் எச்சில் இரவு இன்பம் மட்டும் வரவு நித்தம் மொத்த செலவு ஆஹா கள்ளக்கனியே அள்ள சுகமே வெட்டப்பறவை விட்டு தருமா அங்கம் முழுதும் தங்க புதையல் மெத்தை கடலில் புத்துக்குளியல் சிட்டுக்குருவி வெட்டப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது கட்டி தழுவ தழுவ கட்டி சுடுது அந்த புறமே வரமே தருமே முத்திரை ஒத்தடமிட்டது மித்திரை வருமே சிட்டுக்குருவி வெட்டப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது கட்டி தழுவ தழுவ கட்டி சுடுது அந்த புறமே வரமே ஏண்டா அவ்வளவு நேரம் ஏண்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடியுது பதினோரு மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர காலையில சொல்லிட்டு தான் போனாரு ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேனே ஆமா ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது அஞ்சாறு குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிக ஆயிடும் பாரு பேசுறான் பாரு பேச்சு என்னடா கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகல அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு இத பாருங்கண்ணே ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம் நாலுல இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு உங்க ஐயனெல்லாம் என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு அவ்வளவு பெரிய யானுங்க மாமா என்ன பாத்ரூம்ல டவல் சட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க பின்னாடி பக்கமா போய் குளிச்சுட்டு உள்ள வாங்க குளிக்கிறதா காலையில தானே குளிச்சு அப்புறம் இந்நேரத்துல என்ன அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க அதனாலதான் சொன்னேன் புரிஞ்சுக்குங்க என்னத்த புரிஞ்சுக்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல லேட்டுனா சும்மா லேட்டு குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது வாங்க உட்காருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல ஒன்னும் அவசரம் இல்லை நிதானமா பண்ணு 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 நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு ஏன் பானு நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுவியா பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு பத்து நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காலையில கொஞ்சம் வேலை இருந்தது முடியல அதுக்காக தான் இப்ப பண்றேன்
ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே. 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். நிலக்காயிடு நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிடு காமன் விடும் பாணம். என்னப்பா பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமந்திடும் பாழம். தண்ணீர் கேட்கும் கண்டே தாகம் தணிஞ்சதாட்டி கிடக்குது ஊரளவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட, சமாதானப்படுத்துற. எக்சைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புண்டா, அதுல எனக்கும் பங்குண்டு. டேக் இட் ஈஸி. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க. டேய் துரோகி,
அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிர? நான் தான் போய் மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே. சத்தமே கேக்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு. ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்ட. என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு? என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த வீட்டுல அப்பப்போ ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளறாத. எனக்கு உன்ன விட்டா வேற யாரும் கிடையாது, உனக்கு என்ன விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறத சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத, மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார். மாமா, ஏண்டி உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்றுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலை போற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதா வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்து இருப்பேனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான், அதுக்குதான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே, கம். நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்க இருக்கேன். இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சு. அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸுக்கு தானே போயிட்டு வரீங்க? பரவாயில்ல, வாங்க. நீ போயிட்டு வா, இங்க இருக்கேன். என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னேன், அது இப்ப அப்படி இல்ல. கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, இங்க வந்துட்டு திரும்பி போறத இதுபடி ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்.
அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு. உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாக்யலட்சுமி. இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்திய சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. குட் ஈவினிங் சுமதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து உங்க வைஃப் செக் பண்ணதா கமலா சொன்னான். நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கறதா நீங்க சொன்னதா மட்டும் தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒண்ணு சொல்லீங்களே. சரியா போச்சு. உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரெட்ட குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல. அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்களிலே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கிறேன். பானு, நீ எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம். ஆனா மடியில கனமா இருக்கே. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பாக்க சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஆனா என்னையே சின்ன வீடா கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழுச்சு வயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம், ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ நட வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இடியட், உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடியே சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? ஸ்டூபிட், மைண்ட் யுவர் ஏஜ். இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு, பேசிக்கிறேன் போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து மிஸ்டர் மதன், பொண்டாட்டி நேரத்தில் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வரட்டுமாப்பா. பானு, இப்ப என்னாச்சு? பால குடிச்சு போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம். நீங்க மிஸ்டர் மதன். பானு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டில் என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான் பாட்டி. என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் கர்ப்பம் அப்படி கிடைச்சிட்டா? ஐயோ அது இல்ல பாட்டி, அவரு அவரு என்ன அவரு அப்பாவை போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது, இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்காவா? அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க, நான் சித்தியா போறேன். எனங்க எனக்கு இப்பவே அக்காவை பாக்கணும் போல இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இன்னொரு நாளைக்கு ப்ளீஸ். பாட்டி இருக்காங்க, இப்பதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்கன்னு நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு, அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி, நீ அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க, அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்கும பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி செவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே ஓகே. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா, அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமா அவங்களுக்கு வேண்டா? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்களை ஜட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத, உட்கார் உட்கார் சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசி பொறுத்துக்கலாண்டி, ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல டாக்டர். விடுறி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்.
பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவை கண்ண சீலா வச்சிருக்க. இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி ஓசையா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாம் கிளவன் கிளவினு எகத்தாலம் பேசுன. எனக்கு கெட்ட கோவம் வந்துருவாமா. என்ன எகத்தாலம் பேசினாங்க? ஒரு வயிற்று புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்டினியா கிடக்குறா, அவளை சாப்பிட்டு படுறேன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறியா சாப்பிடுறேன்னு கேட்டேன், அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேணான்னு சொல்லுவா, நீ ஊட்ட வேணா. ஆமா ஜாமி, இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில வரல வச்சா சூப்பரா வயசு பாரு ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து பண்ணு. கூப்பிடறாருல்ல போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல, நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உக்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா. பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டல படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கவா. ஏய், எந்திரி மேல எந்திரி. கே மாமா, இப்போ நான் தனியாதானே படுத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்பு கிழக்குறீங்க? வம்பு கிழக்குறேனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டல கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில் அவஸ்தப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன், அத முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகரத்துக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவை விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசுனா புரியுறாப்ல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடந்திருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் இது புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாக்யலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் அழாதம்மா, கையெடுக்கமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுக்கமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடற, நான் தொட்ட என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன், அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசுற, ஆனா இன்னைக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி, அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா, அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே, ஆழ்ந்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது? முதல்ல வாயிலட்சுமி, பாக்யலட்சுமி, தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் சொன்னதெல்லாம் தப்பு, பாவம், அது எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிரு பாக்யலட்சுமி, நான் சின்ன வீடு வச்சது தப்பு, நீ நல்லா சாப்பிடணும் பாக்யலட்சுமி, குழந்தை என் குழந்தை நல்லா இருக்கணும், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பாக்யலட்சுமி. பாவி, மகா பாவி, என் பொண்டாட்டி தெய்வம். பாட்டி
யார் இதெல்லாம் எழுதுந்து? ஏய், அந்த கிழவி அங்க உப்பார் வைக்கிறாப்பார். தம்பி, அவனுங்க ஒரு மாதிரி. தம்பி தம்பி வேண்டாம். தம்பி இதுல யார் தலைவன்? நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள். நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு. அவர் என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லைப்படுத்துறீங்க? வாங்க போங்க. என்ன விஷயம் சார்? எல்லாத்திலுமே கெட்டிக்காரங்க. போட போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வேண்டா பாட்டி, அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும்.
நான் வேணும்னா மாதவியாவே இருக்க. தப்பா நினைச்சுக்காரி மேடம், இது ஒரு மாதிரியான வீடு. தினம் யார் யாரோ வந்துட்டு போறான் போன் கால் வந்தது, அதான் என்கொயரி பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கேன். தாலிதான், ஆனா அது யாரு கட்டினா நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் வாங்க. இவர் என்னென்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா இன்ஸ்பெக்டர்? இவர் தான் இந்த தாலியை கட்டினது, இவர் தான் இந்த வீட்டுக்கு வந்து போறது. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? என்ன மிஸ்டர், அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டானா? கரெக்ட். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம். நல்ல ஜாதி ஜனத்துல பிறந்து குடியும் குடுத்தல மார்க்கம் பண்ற வேலையாடா இது. கட்ட பொண்டாட்டி வீட்டுல முழுதாக இருக்காள, அவளை கண்ணும் கருப்புமா பாத்துக்கோங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாத படிக்கு இப்படி தெல்லவாரித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? ஏங்கண்ணே, உங்க ஐயா இந்த திட்டு திட்டாரு அப்படி நீ என்னதான் தப்பு பண்ணின? பீடி கீடி குடிச்சியா? அது இல்ல, பின்ன சாராங்கீது குடிச்சியா? எங்க வாயுத அது கூட பரவாயில்ல. பிறகு இப்படி திட்டுறாளுக்கு அப்படி நீ என்ன தப்பு பண்ணின சொல்லண்டா. பத்து மாசம் சுமந்தவ கேக்குறா, கூத்தியா வச்சிருக்கேன்னு சொல்லு. குழு குழுன்னு இருக்கும். யார் ராமா, எத்தனை நாளா வச்சுக்கிட்டு இருக்க சொல்றா? இத பாருங்க, அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க. அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுமே, அவனுக்கு ஏதாவது சூடு சுரணை இருந்தா உரைக்கும். அவன் தான் எல்லாத்தையும் வித்து திங்கிறவன் ஆச்சு, அவனுக்கு அங்க உரைக்க போகுது. சரிங்க, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும். முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க. அவன் உள்ள வரப்படாது. இந்த வீடு என்ன மடம் நினைச்சியா? அவன் இன்னேரம் வரைக்கும் எங்க போய் பல்லடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கேயே போய் படுக்க சொல்லு. அத்தை, உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடுக்கமான புள்ளியா இருக்கலாம், ஆனா எனக்கு கௌரவமான புருஷன், அத கொஞ்சம் மனசுல வச்சு பேச சொல்லுங்க. இப்ப மாத்திரம் பொண்டாட்டிங்க ரோசம் பொத்துக்கிட்டு வரது இல்ல. அவன் தினம் ஓவர் டைம் ஓவர் டைம் ஊரை சுத்திக்கிட்டு வர்றானே, அது உண்மையா பொய்யான்னு ஒரு நாளாவது போய் பேங்க்ல விசாரிச்சிருப்பியா? இவன் பண்ண காரியத்துக்கு வேற ஒரு பொம்பளையா இருந்தா வழக்கு மாத்த எடுத்திருப்பான். உன்ன மாதிரி வக்காலாத்தா வாங்கியிருப்பா. தாலி ஏத்துக்கிட்ட அவளுக்கு பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் அவளுக்கு எத்தனையோ ஸ்தானங்கள் இருக்கு. குழந்தை பால் குடிக்கும் போது கிடைச்சிருச்சுதா, எல்லா அம்மாவுக்குமே ஆத்திரம் வரும். ஆனா அதுக்காக எந்த அம்மாவுமே தன் குழந்தைய பட்டி போட மாட்டாங்க. என் புருஷன் பண்ணது தப்புதான், அதுக்காக ஒரே அடியா அவரை ஒதுக்கிட முடியுமா? இல்ல நான் தான் ஒதுக்கிக்க முடியுமா? ஓஹோ, அப்ப உன் புருஷன் தினம் அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவான், நீயும் வெத்தல பாக்கு வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சுக்குவ, அதை நாங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணும், எதுவும் கேட்டப்படாது, அப்படித்தானே? என்னைக்காவது என் புருஷன் தெரிஞ்சுனா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இல்லனா என் தலைவிதின்னு நினைச்சுக்கிறேன். எங்க பிரச்சனை உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா நாங்க வேணா தனி கொடுத்துடும் போயிடுறோம். உள்ள போய் ரெண்டு பேருக்கு மாத்து துணி எடுத்துட்டு வாடி. வெளியனுப்பிட்டோம்னு கெட்ட பேர் வர்றதை விட பெரியவங்க நாங்க விட்டு கொடுத்து வேலைக்கு போறது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நினைக்கிறேன். என்ன பைத்தியமா, தப்பு பண்ணதுனா அவனை போட்டதுக்கு இப்படி அடிக்கிற? இத பாரு, இன்னொரு தடவை அக்கா கிக்கா இந்த வாசப்படியை மிதிச்ச நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். ஏன் தலைவதி என்னமோ அப்படியே நடக்கட்டும், நீங்க யாரும் வக்காலத்துக்கு வர வேண்டாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டு பாரு.
புள்ளத்தாச்சி பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு இந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும். மாப்பிள்ள மாப்பிள்ள பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷம் உண்டாட்டி சமாச்சாரம். அதுல நான் தலையிறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன். ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க, அது நிஜம்தானுங்களா? மாப்பிள்ள என் பொண்ணு 5 வயசு ஆகும்போதே அதோட அம்மா போயிடுச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்துட்டேன். ஆனா புருஷன் இருந்து இல்லாம போயிட்டா அந்த குறைய என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாப்பிள்ள இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாளேன்னு தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கும் வேண்டாங்க மாப்பிள்ள. நீயே இங்க வந்த? இத வீட்ல மறந்து வச்சிட்டு வந்தீங்களா? பாட்டி கொடுத்து விட்டது. நல்ல வேளை. அப்புறம் துபாயில இருந்து அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம். முதல்ல நீ போ. கணபதி காலை வரைக்கும் போயிருக்கா. என் வீட்டுக்காரர் பண்ணது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவரை வாசலையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டத என்னால தாழ்க்க முடியல. அதனாலதான் நான் அப்ப அப்படி பேசினேன். அதுக்காக உங்க ரெண்டு பேரும் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கத்த. என்னங்க அந்த பொண்ணு பேசுனது எல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தரந்தி. எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை. இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டையும் பரவாயில்ல. நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம். இத பாருமா. உனக்கும் உன் புருஷனுக்கும் வெக்க மானம் சூடு சூறன எதுவுமே கிடையாதா? நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலே அலையறீங்க? அதானே உன்ற புருஷன் பூத்தியால வச்சுக்கிட்டு வேடிய வேடிய ஊர சுத்திக்கிட்டு இருந்த அது ஒன்றரை தலையில எங்க கிட்ட வந்து ஊட்டுக்கு வா ஊட்டுக்கு வா கைய பிடிக்கிறாங்க கால பிடிக்கிறாங்க. ஏய் பாக்கியலட்சுமி உனக்கு அறிவு இல்ல? யார கேட்டீங்க வந்த? எப்ப உன்ன மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களோ அப்புறம் இந்த வாசல் உனக்கு என்ன வேலை? இத பாருமா எனக்கும் கையங்கால் இருக்கு. என்னால என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும். அனாவசியமா வார்த்தையில் இறக்க வேண்டானே அந்த ஆளுட்டு சொல்லு. ஏய் எந்திரி. என்ன மாமா? எந்திரி உட்காரு. இப்படி ஏ மாமா உட்காரு. இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்யக்கூடாது. மாசம் 100 ரூபா சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயாவை சேர்த்திருக்கேன், நாளைக்கு வந்துருவா. அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேலைக்காரிய காலையில 1/2 மணி நேரம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் வர சொல்லிக்கிறேன். முதல் பிரசவங்கிறது மருஜன்மம் எடுக்கிற மாதிரினு சொல்லுவாங்க. இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வேண்டாம் பானு, தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல. சீக்கிரமா 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு. அவசரப்படாதே,
பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானதா அந்த ஆள் அந்த ஓட்டம் ஓடுறா. அதே சென்டிமெண்ட்டை வச்சு இன்னைக்கு அந்த ஆள் அடிச்சு கட்டுறப்பாரு. அப்போ சரி, எதுக்கு நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன்? இல்லனா அந்த வழியா ஓடி போயிடுவான். நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சு ஓடிட்டீங்கல்ல? தப்பா நினைச்சுக்காதப்பானு. என் வைஃப் கர்ப்பஸ்திரி, வீட்டுல தனியா இருந்தா, அதனாலதான் அப்படி போயிட்டேன். அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க. எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா? பாட்டெல்லாம் பாத்ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும். அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது. பழைய பாத்திரம், பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடை நடப்பாங்களே, அவங்க பாடுற பாட்டு இது. தப்பா நினைக்காதீங்க சார், உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்கள விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார். நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன், அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல. ஆனா நீங்க இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்குபட்டு கொடுக்கறீங்க. அந்த உப்ப தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன். முனியம்மா, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன். துபாய் ஷேக் பாப்பா, போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்தேன். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? ஷேக், போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டரா இருக்கும். அப்ப நாங்களே வந்துடுறோம். பாப்பா. என்ன? எனக்கு கொஞ்சம் அடிய. உனக்கு எதுக்கு? அட, துபாய்க்காரோட யாராவது வந்திருப்பாங்க, நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும். சரி. என்னங்க முகம்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்கு. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாய், துபாயில. துபாயில? அவங்க மாமா, சே, அண்ணன் பாப்பாவ பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன், அண்ணன். ஆமாங்க, பெரியம்மா பையன்தான். இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே விளையாடுவோம். ஒன்னாவே படுத்துக்குவீங்களா? சொல்லு. பாட்டி. மாப்பிள, இன்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள. என் தலையில
இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள. மதன், என்ன கதை? இடி கொஞ்சம் லேட்டா விழுந்தது. மாப்பிள மாப்பிள இல்ல, பரதேசி. பரதேசியா? அப்படித்தானே கிட்ட போன்ல பேசின. போன்ல பேசுனது நீங்க தானா? பாட்டி என்ன சொல்றீங்க? பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்ன எதுக்கு நடிக்கிற? நடிக்கிறேனா? நடிக்கிறேனா? குழந்தை மாதிரி இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? தெய்வமே, இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன். ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலையே மேய வந்த பாரு. உண்மையிலேயே நான் பரதேசி தான். என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும். பாப்பா, தினா விருந்துக்கு வந்தது அவன், கடைசியில உன்னை எச்சல நிட்டான. பாய மூடி. அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு. இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான். நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே இதுல தாண்டி இருக்கு. ஏன்பா, அது எனக்குன்னு எழுதி வச்ச வீடு தானே. இத்தனை நாளா நீங்க எனக்கு கார்டியனா இருந்தீங்க, சரி, இப்பதான் எனக்கு கல்யாணம் அடிச்சல, இனிமே அதை என் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? நீ ஆயிரம் சொல்லுமா, இப்போ உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை. இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும். புரியாம பேசாதீங்கப்பா. வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதாம இருந்தா மட்டும் என் குடும்ப சூழ்நிலை சரியா போயிடும் நினைக்கிறீங்களா? சரிம்மா, நீ சொல்றபடியே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி வைக்கிறேன். ஆனா நாளைக்கு உன் புருஷன் அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டார்னு என்னமா உத்தரவாதம்? ஏன்பா, உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டா இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல. ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம்? ஏம்மா, நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இவ்வளவு அவசரமா அந்த வீட்டை மாத்த சொல்றியா? ஆமாப்பா, நான் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன். புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தம் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிற முத பொம்பளை நீதாமா. தோப்பரமா, நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல, இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா. ஆனா ஒண்ணுமா, புள்ள பெத்துக்க போறப்போ மனசு நிறையவா சந்தோஷமா போகணுமா. இப்படி ஆயிரம் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவ நம்பிக்கையோட போகக்கூடாதுமா, அதுவே பாதி வியாதி மாதிரி. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நல்லா இருப்ப. ஒரு பத்து நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறேம்மா. மாப்பிள, உள்ள நிக்கிறதே ஒரு பைத்தியம், அதுக்கு அப்பங்கிற முறையில நான் துரதிருஷ்டசாலி. ஆனா புருஷங்கிற முறையில நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. மனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன.
கள்ளமானா முழுதச்சு கண்ணீரில் மூழ்கடி வெக்கத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுக கரசேரும் காலம் இப்போ கள்ளமானா முழுதச்சு கண்ணீரில் மூழ்குதடி நினைக்கிறேன். மாமி என்ன பாகலட்சுமி, கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும், கூட வரீங்களா? ஏமா வழி வந்துடுதா? ஆமா, இதோ ரெண்டு நிமிஷத்துல படம் மாத்திட்டு வந்துடுறேன். அக்கா மச்சான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குட அரெஸ்ட் பண்ணாங்க? தட் கேர்ல் நோ ஷி ஓன்லி கம்ப்ளைன்ட் தட் மச் ஓன்லி ஐ நோ.
சரி, நீ போய் அப்பா கிட்ட சொல்லி மச்சான ஜாமீன்ல எடுத்து சொல்லு. பாக்யலட்சுமி, அம்மா இல்லீங்க. என்னடி இது, பிரசவ வலி ஆஸ்பத்திரி போறோம்னு சொன்னா அதுக்குள்ள எங்க போயிட்டா? நான் மார்க்கெட்ல இருந்து வரும்போதே காணோம், தனியா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலீங்க. இந்த வீட்ல நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான். அந்த பொண்ணு இருக்கா? பானு, என்ன இங்க வாய, யாரோ வந்திருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு பெயினா இருக்கு. அப்படி உட்காந்து பேசலாமா? ஏ, உன் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சொல்லு, உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா, இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா? வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாருக்குடியும் கெடுக்கல. எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷியே இல்ல. பின்ன எதுக்கு இங்க வந்த? இவ்வளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவேன், ஆனா உன்ன ஒரு பொம்பளை ஜென்மாவே என்னால நிற்க முடியல. வாய முடுறி, நீ சரியான பொம்பளை இல்லைங்கிற காரணத்தினாலதான் உன் புருஷன் என் நேரமும் என் முந்தானையில தொங்கிட்டு இருந்தா. அத மறந்துடாத. வாஸ்தவந்தா, ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தானை விரிச்சேன்னு சொல்லு. இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த யோகிதை உனக்கு இருக்கா? வெளியே போடி. பதட்டப்படாத, ஓ நல்லதுக்காக சொல்றேன். அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க. என்னடி மிரட்டுறியா? அதானே, நாங்க என்ன தேங்காய் முடிக்க கச்சேரி வாசிக்க வந்தோம் நினைக்கிறியா? என் பேச்சு கழுத்திலயும் உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு, அது ஒண்ண வச்சுக்கிட்ட உன் புருஷன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்திடும் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நெய்க்காரப்பட்டியில ஒரு மைனர் உன் பேத்தியை ஏமாத்தி தாலி கட்டிட்டு கேஸ் போட்டீங்க. 75,000 ரூபாய் புடுங்கின உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க. அந்த கோர்ட் பத்திரம் இது. மைனர் விவகாரம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா 50,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அந்த பத்திரம் இது. அத ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது. செங்கல்பட்டுல ஒரு லாட்ஜ்ல உன்னை கையும் களவுமா புடிச்சதுக்கு கோர்ட்ல ஃபைன் கட்டி 20 நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க. அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது. புடி. பானே, நீ ஒன்னு கவலைப்படாத. இப்ப என்னடி பண்ணுவ? அதெல்லாம் டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் வீட்ல இருக்கு. வாய பொளக்காத. எல்லா அப்பாவும் தன் பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பிறக்க போற பேரன் குழந்தைக்காக ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை தேடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது. எந்த பொண்ணுமே தன் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டா. ஆனா நான் சொன்னேன், காரணம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதான், ஆனா பட்டு தெரிஞ்சவங்க ஞானி மாதிரி. சின்ன வீடு வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே நீயே உன் புருஷனை கல்ல கட்டி கிணத்துல போடுறியேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனா நான் கல்ல கட்டி அவரை கிணத்துல போடல, கைத்த கட்டி தான் வீசினேன். எப்போ வேணாலும் திருப்பி இழுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை வீண் போகல. தப்போ ரைட்டோ, என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு தேவை உனக்கு கூலிதான், தாலி இல்ல. இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள என் புருஷன் வெளியே வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதானே நீ ஏன் முடிவு பண்ண? பாப்பா, பொத பொதன்னு பூசணிக்கா மாதிரி இருந்துகிட்டு இன்னா போடு போட்டு போற பாத்தியா? செங்கல்பட்டு ஜெயில 20 நாள் இருந்ததுக்கே உடம்பு தாங்கல. வேண்டாம், கேச வாபஸ் வாங்கிப்போம். கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு.
ராத்திரி மெயிலுக்கு ரெண்டு டிக்கெட் போட்டுடவா. ஓம் சாந்தி. உள்ளவா. இப்ப இங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்துட்டு போனாலே பாத்தியா? வாசல பாத்தங்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் ஆக கூடாது. நட்ட நடு ரோட்ல நாலு பேர் பாக்குற மாதிரி பிரசவம் ஆகணும். அதுக்குங்க நான் வந்த ஆட்டோ வாசல்ல தான் நிக்குது. பக்குவமா இடம் பார்த்து மோதி பனிக்கூடத்தை உடைச்சறேன். இந்தாங்க. என்ன சார் சில்லறை இல்லைங்களே? அந்த ஒரு கடை இருக்க சந்தன பட்டுக்கார கேட்டான்னு சொல்லுங்க, தருவான், வாங்கிட்டு வாங்க. ஹலோ, எஸ் நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? இருக்காரு, ஒன் மினிட். மிஸ்டர் மதன் கோபால் கொஞ்சம் கூப்பிடுங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாரு. உங்க வைஃப் காப்பாத்திட்டோம், ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு அவதான் வேற எதை பத்தி எனக்கு கவலை.
குழந்தைய பாத்தீங்களா? குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் நடந்து சொன்னாங்க. சிச்சி, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அங்க பாருங்க. ரெண்டும் நல்லா இருக்குல்ல. மூணா நாள் உங்களையும் சேர்த்து பக்கத்திலே நீ இருந்த சொர்க்கத்திலே நான் மிதப்பே என்னாலும் சேர்ந்திருப்பேன்.